குவைத்தில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எழுநூற்றி பத்தொன்பது பேருக்கு கோவிட் நைன்டீன் வழக்குகள் பதிவாகியுள்ளது இந்நாட்டின் மொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையாக இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டாக அதிகரித்துள்ளது தற்போது வரை கோயத்தில் மொத்தமாக பனிரெண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்போது பேர் குணமடைந்ததாகவும் மற்றும் பதினாலாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி மூன்று பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் கோயத்தில் இன்று மட்டும் எட்டு பேர் மரணமடைந்ததாகவும் மொத்தமாக இரநூற்றி இருபது பேர் மரணித்துள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது கோவிட் நைன்டீன் சூழல் காரணமாக செல்லுபடியாகவும் குடியிருப்பு உள்ளவர்கள் வெளிநாட்டில் தங்குவதற்கான சலுகை காலம் ஒரு ஆண்டாக அதிகாரிகள் அதிகரித்துள்ளார்கள் முன்னதாக குவைத்தில் செல்லுபடியாகும் விசா கொண்ட எந்த ஒரு வெளிநாட்டவரும் ஆறு மாதங்களுக்கு பிறகு குவைத்தை விட்டு திரும்ப வேண்டும் என்று இதற்கு முன்பாக அறிவிக்கப்பட்டது இருப்பினும் கோவிட் நைன்டீன் சூழல் காரணமாக இந்த சலுகை ஒரு ஆண்டாக நீடிக்கப்பட்டுள்ளதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள் குவைத்தில் உள்ள மீன்மார்க்கெட்டுகள் திங்களன்று திறக்கப்பட்டுள்ளது என்று மீனவர் சங்கம் உறுதியளித்துள்ளது பஹாக்கீலில் உள்ள மின் சந்தைகள் பகல் நேரத்தில் காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை திறந்திருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வர்த்தக மற்றும் கைத்தொழில் அமைச்சகத்தின் பார்க் முடிவுப்படி இந்த நுழைவு அனுமதிக்கப்படும் மக்கள் மீன் மார்க்கெட்டிற்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த இணையதளம் லிங்கில் பதிவு செய்திருக்க வேண்டும் சமீபத்திய தகவலின்படி ஷார்க்கில் உள்ள மீன் சந்தைகள் புதன்கிழமை முதல் மீண்டும் திறக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கொயத்தில் இன்று முதல் வங்கிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தாயகத்திற்கு பணம் அனுப்பும் மணி டிரான்ஸ்பர் எக்ஸ்சேஞ்சரும் இன்று திறக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கொயத்தில் கோவிட் நைன்டீன் வைரஸ் தனிமைப்படுத்தலை பத்து நாட்களாக குறைத்து அறிவித்துள்ளது சுகாதார அமைச்சகம் உலக சுகாதார அமைப்பின் பரிந்துரைகள் மற்றும் தொடர்புடைய மருத்துவ குறிப்புகளின் அடிப்படையில் கோவிட் நைன்டீனால் பாதிக்கப்பட்டவர்கள் தனிமைப்படுத்துவது பத்து நாட்களாக மாற்றப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது புதிய இந்திய தூதரராக கேரளா மாநிலத்தை சேர்ந்த சிபி ஜார்ஜ் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டார்கள் தற்போது சுவிட்சர்லாந்திற்கான இந்திய தூதரராக இருக்கும் சிபி ஜார்ஜ் அவர்கள் குவைத் நாட்டின் புதிய இந்திய தூதரராக நியமிக்கப்பட்டுள்ளார்கள் என்று வெளித்துறை அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பில் தெரியப்படுத்தியுள்ளது குவைத்தில் இந்திய தூதரராக இருந்த மேதகு ஜீவா அவர்களின் பதவிக்காலம் மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் முடிவடைந்தது இதனையடுத்து கேரளா மாநிலத்தை சார்ந்த சிபி ஜார்ஜ் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்